லக்ஷ்மி விஷயமாக 1018 ஸ்லோகங்கள் கொண்ட லக்ஷ்மி சஹஸ்ரம் என்கிற காவியத்தில் சில பகுதிகளை அனுபவிக்கப் போகிறோம். இதை இயற்றியவர் மகாகவியான அரசாணிபாலை வெங்கடாத்வரி என்பவர். இந்த ஸ்தோத்திர காவியத்துக்கு தலைவி யார் என்றால், யார் விஷயமான ஸ்தோத்திரம் என்றால், திருச்சானூரிலே இருக்கிற பிராட்டி பத்மாவதி தாயா திருவேங்கடவனுடைய துணைவி. அவள் விஷயமாக இந்த 1000 ஸ்லோகங்கள். காருண்ய ஸ்தபகம் என்பதிலே ஒரு மாதிரி ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த ஸ்தபகத்திலே லக்ஷ்மியினுடைய கருணை, அனுகம்பை, கிருபை, அது நம்மை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறது என்பதை விவரிக்கிற ஸ்தபகம் இது. குருணாப்ளவேன கருணாத்மனா வினா ஹரிணாங்க சோதரி குணாம்புதே தவ ஜனநாதி ரோக மரணாதி வேதனா வருணாலயஸ்ய தரணாய காகதி என்கிற ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு அதில் ஒரு சொல் இன்பம் கிடைக்கிறது. குருணா கருணா ஹரிணா ரிகுணா ஜனனா மரணா வருணா தரணா என்று 8 பதங்கள் சம தூரத்திலே சன்னிவேசம் பெற்றிருக்கின்றன. அதனாலே ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுது இது இவ்வளவு பிராசத்தோடு பண்ணி இருக்கிறாரே, இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்ள தோன்றுகிறது. அர்த்தம் என்ன என்றால் சுருக்கமாக சொல்லிவிடலாம். நாம் எல்லாம் சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலே இருக்கிறோம், தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு படகு தேவைப்படுகிறது அந்த சமுத்திரத்திலிருந்து கரை ஏறுவதற்கு. தாயார் என்ன பண்ணுகிறாள், தன்னுடைய கருணையையே ஒரு பட உருவாக ஆக்கி நமக்கு நம்மை மீட்பதற்காக அந்த கருணை என்கிற படகை அனுப்புகிறாள். நாம் அந்த படகை அவலம்பித்துக் கொண்டோமானால் சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலிருந்து கரையேறிவிட முடியும், தாயாருடைய திருவடிகளிலே சேர முடியும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகிறது. குருணாப்ளவேன கருணா என்று இருக்கிறது. அதாவது லக்ஷ்மியினுடைய கருணை படகாக வருகிறது என்று சொல்லும் பொழுது குருணா என்று ஒரு பதம் இருக்கிறது. குரு லகு என்று பதங்கள், லகு என்றால் சின்னது, குரு என்றால் பெரிய எதிர்பதங்கள். இங்கே குருணாப்ளவேனா என்றால் பெரிய படகாக இருக்கிறது. லக்ஷ்மியினுடைய கருணை என்பது கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவள் நம் மீது காட்டுகிற கருணை அளவிலே அதிகமாக இருப்பதாலே குருணாப்ளவேன கருணாத்மனா என்கிறார். உன்னுடைய குருவான மிகவும் அதிகமான மிகவும் பெரியதான ஒரு பிரவத்தை நீ அனுப்பியிருக்கிறாய் நாங்கள் தாண்டுவதற்கு என்று. இப்படி அர்த்தம் சொல்லும் பொழுதே இன்னொரு அர்த்தமும் சுலபமாக புரிகிறது. குரு என்பதற்கு ஆச்சாரியன் என்று ஒரு அர்த்தம். குருனா என்றால் ஆச்சாரியனாலே என்று. அப்படி அர்த்தம் சொல்லி பார்த்தால் நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது, லக்ஷ்மியினுடைய கருணையினாலே தான் நமக்கு ஆச்சாரியர் கிடைக்கிறார். அந்த ஆச்சாரியராலே தான், அவரை படகாக வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கரையேற முடிகிறது என்று இன்னொரு அர்த்தமும் கிடைக்கிறது.